Hi viewers, I am Rixana. In this video, we will see how to realistic hair is done, especially for beginners. So, I will step by step full explanation. So, first, we will see the outline of the hair strands. So, we will see the hair strands extra. We will help in the future reference. So in the hair strands varndadhuk apuram adha vandu ovvor hand strands ay separate pandradhukaga thani thaniya nama shade pannalam mottama shade pannama ovvor strands ay thani thaniya eduth shade pannalam so na ipdi shade pandradhukaga 3b pencil choose pannirken so ungalku endha level pencil venum or medium level pencil eduthu neengalum adha maari shade panikonga so indha maari fulla ovvor strands ay thani thaniya shade pannadhuk apuram ovvor strand ay thani thaniya kaamikkaradhukaga ungakitta irukadhile next level hard pencil na 3b pencil choose pandradhukanaala or 5b pencil vachi indha maari kuttiya or line varanjiren இந்த லைனையுமே நல்லா நம்ம ப்ளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் சோ இந்த மாதிரி லைன்ஸ் நம்ம போடும்போது ஒவ்வொரு ஸ்ட்ராண்ட்ஸும் நமக்கு செப்பரேட்டா தெரியும் சோ நமக்கு வந்து कंफ्यूज ஆகாம இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம லைன்ஸ் அதுக்கு மேல குடுக்கும்போது சோ இந்த மாதிரி ফুল ப்ளேஸ்லயே நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு ஷேட் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் ஃபர்தரா ஒரு லைன்ஸும் வரையறலாம் இதே ப்ரோசிஜரை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் இருக்கிற ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ்மே நம்ம இந்த மாதிரி ஷேட் பண்ணி வச்சிரலாம் சோ இந்த மாதிரி ஃபுல்லா ஷேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஷார்ப்பா இருக்க ஒரு 5B பென்சில் வச்சு ஹேர் லைன் வரையறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் சோ ஹேர் லைன் வரையிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ உங்க பென்சில் வந்து நல்ல ஷார்ப்பா இருக்கான்னு பாத்துக்கோங்க நல்ல ஷார்ப்பா இருக்கும்போது தான் நல்ல தின்னான லைன்ஸ் கிடைக்கும் சோ ஒவ்வொரு ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ்லயும் బిగినింగ్லயும் அதோட எண்டிங்லயும் மட்டும் நல்ல ஷேட் பண்ணிக்கோங்க மிடில் பார்ட்ல வந்து நிறைய ஷேடிங் கொடுக்காம சோ மிடில் பார்ட்ல வந்து அப்படியே ஷேடிங் நிறைய கொடுக்காம இருக்கும்போது தான் ஹேர் வந்து கொஞ்சம் オリジナலா இருந்த மாதிரி இருக்கும் So, ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க சிலவங்க வந்து இந்த மாதிரி பேசிக் ஷேட் கொடுக்காம ஸ்ட்ரைட்டாவே ஹேர் லைன்ஸ் வரைவாங்க சோ எனக்கு வந்து இந்த மாதிரி பேசிக் ஷேட் கொடுத்துட்டு அதுக்கு மேல ஹேர் லைன் வரும்போது இன்னும் கொஞ்சம் オリジナலா இருந்த மாதிரி இருக்கும் சோ அதனால நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்றேன் சோ இந்த மாதிரி நம்ம ஹேர் லைன்ஸ் நல்லா வரையஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட இருக்கிற பிரஷ்ஷை வச்சு அதை வந்து நம்ம இப்போ ப்ளெண்ட் பண்ணலாம் சோ அப்படி ப்ளெண்ட் பண்ணும்போது நீங்க வந்து బిగినింగ్லயும் எண்டிங்லயும் மட்டும் நல்லா பிரஷ் பண்ணிக்கோங்க சோ அந்த பிரஷ்ஷை வந்து நம்ம வந்து மிடில் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணவேண்டாம் சோ அப்படி யூஸ் பண்ணாம இருக்கும்போது அது ரொம்ப オリジナலா இருக்கும் சோ அதே மெத்தட ஃபாலோ பண்ணி நம்ம வந்து திரும்பியோ ஹேர் லைன்ஸ் வரையலாம் బిగినింగ్லயும் எண்டிங்லயும் மட்டும் கொஞ்சம் பிரஷர் கொடுத்து நல்லா டார்க்கா வரையஞ்சுக்கோங்க அண்ட் மிடில் பார்ட்டுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா பிரஷர் கொடுத்து வரையவேண்டாம் Follow the same procedure for the rest of the hair strands. ஸோ நம்ம ஹேர் நேச்சுரலி கொஞ்சம் ஷைனிங்காக தான் இருக்கும் அந்த ஷைனிங் காமிக்கிறதுக்காக தான் நம்ம மிடில் பார்ட்டில் வந்து ஷேட் பண்ணாமல் இருக்கும் ஸோ ஒரு இடத்துல அது அதிகமாக டார்க் ஷேடாகவும் இன்னொரு இடத்துல ஷேட் கம்மியாகவும் இருக்கும்போது அது நேச்சுரலி கொஞ்சம் ஷைனிங்காக இருக்க மாதிரி காமிக்கும் தட்ஸ் வை நம்ம வந்து மிடில் பார்ட்டில் வந்து ஷேட் பண்ணாமல் இருக்கிறோம் மொத்தமாக நம்ம ஷேட் பண்ணுறதை விட இப்படி ஒவ்வொரு ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸும் அதை எடுத்து அதை செப்பரேட்டாக ஷேட் பண்ணும்போது லுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அதனால தான் ஒவ்வொரு ஸ்ட்ராண்ட்ஸையும் எடுத்து செப்பரேட்டாக நம்ம அதுக்கு ஷேட் பண்ணுறோம் ஸோ இந்த பிளேஸில் இருக்க ஹேர் வந்து நம்ம கொஞ்சம் டார்க்காகவே வரைஞ்சிடலாம் மிடில் பார்ட்டையும் சேர்த்தே நம்ம வந்து இந்த இடத்துல ஷேட் பண்ணிடலாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு எந்த லைட் ரிஃப்ளெக்ஷனும் இருக்க போகிறது கிடையாது ஸோ வந்து மிடில் பார்ட்டையும் சேர்த்தே நம்ம வந்து ஷேட் பண்ணிடலாம்
ஸோ இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஃபுல் ஹேர் லென்த்தும் நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு. ஸோ இப்படி வரைஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹைலைட் வரையலாம். ஸோ ஹைலைட்டுக்கு வந்து இந்த மாதிரி எரேசர், இந்த எரேசர்ன்றல உங்கள்கிட்ட இருக்க எந்த ஒரு ஷார்ப் ஏஜாக இருக்க எந்த எரேசர்னாலும் எடுத்து இந்த மாதிரி ஹைலைட் வரையலாம். ஹைலைட் வந்து மிடில் பார்ட் ஆஃப் த ஹேரில் வந்து லைட்டாக அங்கே இங்கேன்னு லைன்ஸ் வரைஞ்சால் போதும். ஃபுல் ப்ளேஸ்லேயும் இப்படி ஒரு ஹைலைட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரெஷ் எடுத்து அந்த ப்ரெஷ்ஷை வச்சு இதை இப்படி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் ஈவனாக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஆடாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதனால் எந்த சைஸ் ப்ரெஷ்னாலும் பரவாயில்ல, அதை வச்சு இப்படி நம்ம ப்ளெண்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு மெக்கானிக்கல் பென்சில் எடுத்து அதோட லெட்டை வந்து கொஞ்சம் வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கும்போது நம்ம வரைகிற லைன்ஸ் வந்து ரொம்ப லைனாக, ரொம்ப தின்னான லைன்ஸ் கிடைக்கும். ஸோ லைன் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால ஹேருக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹேருமே ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும். ஸோ மெல்லிஸான லைன் வரைகிறது இந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட லெட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டால் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ஈஸியாக வரையலாம். ஸோ இந்த இடத்துல வரையும்போது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து வரையாதீங்க. ஸோ அப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது லெட் வந்து சீக்கிரமாகவே உடஞ்சிரும். ஸோ ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஹியர் அண்ட் தர் கொஞ்சம் கொஞ்சமாக லைன்ஸ் வரைஞ்சால் போதும், நிறைய லைன்ஸ் இந்த மாதிரி வரைய வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹேர் லைன்ஸ் மொத்தமாக வரையும்போது கொஞ்சம் மெஸ்ஸியாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கே இங்கேன்னு லைட் லைட்டாக லைன்ஸ் வரைஞ்சிக்கிட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் அங்கே இங்கே வரையும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியல் லுக் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஃபினிஷிங் லுக். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு ரியலிஸ்டிக் ஹேர் ஃபார் மென்க்கு வரையலாங்கிறத பார்க்கலாம்.